வணக்கம். பரஞ்சுடர் ஞானத்தில் திருவண்ணாமலையை குறிக்கோளாக கொண்டு அண்ணாமலையாரின் அடியொற்றில் பல ஆண்டுகளாக அடியேன் சிந்தித்து வரும் இந்த பரஞ்சுடர் ஞானத்திலே அவ்வப்பொழுது அடியேன் பெரும் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் திருப்தி அடைகிறேன். அந்த வகையிலே நேற்றைய தினம் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது, பாராட்டும் குணம் வேண்டும் மனிதனுக்கு. பாராட்டவில்லை என்றால் அவன் மனிதனே இல்லை என்பது அடியினுடைய கருத்து. ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும். மனைவி சமையலை பாராட்டினால் அடுத்த கட்டமான சுவையான உணவு கிடைக்கும். பாராட்டவில்லை என்றால் அங்கே சுவை குறைந்து போய்விடும். சமைப்பதிலேயே சுவை குறைந்துவிடும். பாராட்டி பாருங்கள். ஒரு குழந்தையை பாராட்டினால் அது உற்சாகத்தோடு திறமைகளை வளர்த்துக் கொள்ளும். விளையாட்டு வீரர்களை பாராட்டினால் அவர் வளர்த்துக் கொள்வார்கள். கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், பாராட்ட வேண்டும். ஏன் பாராட்ட வேண்டும் என்று கேட்டால் ஒவ்வொருவிடமும் ஒரு படைப்பாற்றல் இருக்கு. படைப்பாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. எனக்கு திறமை இல்லையே என்று எவருமே குறைபட்டுக் கொள்ள வேண்டாம். யாரையும் இறைவன் குறையாக படைக்கவே இல்லை. எல்லோருக்கும் திறமை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இல்லை என்றால் இத்தனை கலைகள் இருக்குமா? இத்தனை கலைகள், கலைகள் மட்டுமல்ல, சமையல் கலை, தொழில் கலை, வியாபாரக்கலை, விளையாட்டுக்கலை, எழுத்துக்கலை, நடனக்கலை, ஓவியக்கலை, நடிப்புக்கலை, இசைக்கலை, எவ்வளவோ இருக்கின்றன. ஒரு பொருளை தயாரிப்பதில் கலை இருக்கு, உணவு தயாரிக்கும்படியில் கலை இருக்கு. அதை பாராட்ட வேண்டும். பரஞ்சுடர் ஞானம் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் பாராட்ட வேண்டும். அண்ணாமலையாருடைய கோரிக்கை இதுதான் என்று அடியெடுத்து உணர்த்தப்பட்டவர்கள் நான் கடைபிடித்து வருகிறேன். நேற்றைய தினம் மாலை ஒரு ஆன்மீக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அடியேன் சென்றிருந்தேன். அந்த கூட்டம் நிகழ்ந்த இடத்துக்கு அருகிலே ஒரு கடையிலே சுவையான போண்டா தயாரித்தார். அது ரொம்ப பாப்புலர், ரொம்ப சுவையாக சுட சுட எடுத்து கொடுக்கும் பொழுது அங்கே பெரும் கும்பல், அலுவலகத்தில் விளையாடுபவர்கள் வேலை முடிந்து போவர்கள் அங்கே கும்பலாக காத்திருப்பார். அது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சுவையாக தயாரிப்பார். அந்த கடைக்கு எனக்கு தெரிந்த ஒரு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அந்த கடையில் நான் சாப்பிட்டு கொண்டேன். அப்போ போகும்போது கே கே நகர் பகுதியில் இருக்கு பி டி ராஜன்றோட சந்திப்பில் பேருந்து நிலையத்துக்கு அருகில், அங்கே வெகு நாளைக்கு பிறகு நேற்று சென்ற காரணத்தினால் நான் இருந்து சரி வெகு நாளாகி விட்டதை நாம் இந்த போண்டாவை சாப்பிடலாம் என்று காத்துக்கொண்டு கொதித்து கொண்டிருக்கிறது. அது அரித்து போட்டார்கள். காத்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே காகம் அள்ளியது போல அள்ளி கொண்டார். அடுத்த கலம் வேகிறது. கடையில் வந்து நிமிந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் அள்ளி போடுகிறார். போட்ட மாயத்தில் மறைஞ்சு விடுது. பார்சல் வாங்குறாங்க, 5-10 இது வாங்கி போறாங்க. அடியேனும் ஒன்று வாங்கி சுவைத்து 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சுவை இன்றைக்கும் அப்படி இருக்கிறது. அந்த பக்கம் செல்ல முடிவதில்லை. அதனால் வெகு நாளைக்கு பிறகு சென்ற காரணத்தினால் அதனை வாங்கி சுவைக்க நேரிட்டது. அதனை சுவைத்து விண்டு சுட சுட இந்த அந்த போண்டாவை விண்டு விண்டு சாப்பிட்டு ஆவிபறக்க சாப்பிட்ட அந்த சுவை இப்பொழுது மனதில் நிறைந்திருக்கிறது. அரியணைக்கு ஒரு அதிலே ஒரு படைப்பாற்றலை கண்டேன், தயாரிப்பு விதத்தை கண்டேன். அந்த பலகாரங்களை தயாரித்து கொடுக்கும் அந்த குக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்முறை கலைஞர், சமையல் கலைஞர் அந்த அடுப்பின் அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கொம்பை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறார். வாட்டின் வேடிக்கை வந்திருக்கிறார். எல்லோரும் சாப்பிடுகிறார். எனக்கு என்ன ஒரு இவ்வளவு சுவையுடன் தயாரிக்க, ஒரு தாய் தன் குழந்தைக்கு சுவையாக தயாரிப்பார். தன் குழந்தைக்கானது தாய் அன்பு கொண்ட பிரியத்துக்குரிய கணவனுக்கு மனைவி மிக சுவையாக செய்து கொடுப்பார். ஆனால் அவர் யாரும் நாம் யாரும் யாரோ வருகிறாலும் சாப்பிடு, இவர்களுக்கெல்லாம் சுவையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது?
மிக சுவையாக செய்யலாம், சுவை சராசரியாக செய்யலாம், சுவை குன்றியும் செய்யலாம். சூடாக இருந்தால் சுவை இல்லாவிட்டால் சாப்பிட்டுக் கொண்டு போவார்கள் சென்னை வாசிகள். ஆனால் சுவையும் தரமும் எல்லாம் ஒருங்கே கொண்டு அதை தயாரித்துக் கொண்டிருக்கிற அந்த சென்னை. அவர் சும்மா நின்று கொண்டே இருந்தார், எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டு பறந்து கொண்டிருக்கிறார் பைக் எடுத்து. அடியே நான் அருகில் சென்றேன், ஐயா நீங்கள் மிகவும் சுவையாக தயாரித்திருக்கிறீர்கள், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறேன், நான் வெகு நாளாக சாப்பிடுகிறேன். நான் கோயம்பேட்டிலிருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தாண்டி இந்த கடையை தேடி வருகிறேன், மிகச்சிறப்பாக இருக்கிறேன். சொன்னவரும் அவருடைய மனதில் உள்ளுக்கிழவு நிகழ்ச்சி அடல நல்லா பண்ணிருக்கேன். இந்த குழந்தைகிட்ட ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒரு படம் அறிஞ்சால் கூட அதை பாராட்டுறான், அந்த குழந்தைய சந்தோஷப்படுது. அந்த மாதிரி பாராட்ட பண்ணணும், அவர் மனசு சந்தோஷம். இவ்வளவு பேர் வர்றாங்க சாப்பிட்றாங்க போயிட்டாங்க, இவ்வளவே சுவையோட தயாரிக்கிறவங்க பக்கத்தில் நின்று இருக்கானே அவன் நல்லா இருக்கு. இந்த வழக்கத்தை இந்த கடையிலும் கூட கடைப்பிடிப்பது எங்கேனும் எதேனும் முன்பு தெரியாத ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் அங்கே அந்த ஏதாவது சில பதார்த்தங்கள் மிக சுவையாக இருக்கும். அப்படி இருந்த வெளியில் வந்து அந்த குக்கரை பார்க்க முடியாது, நம்மளால சர்வரையும் பார்க்க முடியாது. அதனால வந்து இந்த கடை முதலாளியிடம் பில் கொடுக்கும்பொழுது இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சிறப்பாக இருக்கு. அதே குறை இருந்தாலும் இந்த ஐட்டத்தில் சில உப்புகள் கூட உப்பு கூட இருக்குது, காரம் கம்மியாக இருக்க கூட ஏதாவது சொல்வது உண்டு சொல்லலாம், ஆனால் நல்லா இருக்கிறதுமே சொல்வது வேணாம். அவர் நெகிழ்ந்து போவார். இந்த தமிழ் சமைத்து கொடுக்கறதுக்கு என்ன நீங்கள் அவரே செஞ்சு கொடுக்குறாரு, கடைக்காரர் குழி கொடுக்குறாரு, வாங்கிட்டு போகிறாரு அவர். அதுக்காக செஞ்சு கொடுத்து அங்கே என்ன வெறும் கடமை உணர்ச்சியை பார்க்குறீங்களா? ஒரு சுவை உணர்ச்சி எங்கிருந்து வந்தது? சுவைபட தயாரிப்பது அல்லவா இருந்தது? சுவைபட தயாரிப்பது எங்கிருந்து வந்தது? அந்த உள்ளத்திலிருந்தெல்லாம் வந்தது. அந்த உள்ளம் என்ன உள்ளம்? படைப்பாற்றல். அந்த படைப்பாற்றல் என்பது குழந்தைக்கு தாய் படைப்பது போல ஒரு சமையல்காரர் சிறந்த முறையில் ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளோ சுவையாக சமைக்கிறேன், சமையல்காரர் யாரை பாராட்டியிருப்போமா? நான் பாராட்டியிருக்கேன். மிகச்சிறந்த சமையல் இருந்த இடத்தில் அந்த குக்கர் எங்கே என்று கேட்டு சென்று அவரை போய் ஒரு கை கொடுத்து விட்டு வருது. நேற்றைய தினம் மாலையிலே அந்த போண்டா தயாரித்தவரை அருகில் சென்று அவர் நலம் விசாரித்து மிகச் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், அவருக்கு உள்ளமில்லாம ஒரு நெகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப என்ன வரணும்? மறுபடியும் என்ன சுவையா தயாரிக்கணும்? எல்லாரும் பாராட்டுறான், பாட்டு பாராட்டணும், எல்லாரும் பாராட்டல, ஒருத்தராக பாராட்டணும். நடிகன் வர்றான், நடிகன் வந்து அவனுக்கு நடிகை வர கையெழுத்து போட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்களே, அதுல என்ன உங்களுக்கு கிடைச்சது? ஆனால் வாய்த்தை வாய் சுவை சுவையோட நிறைப்புகின்றானே ஒரு சமயத்தை நான் பாராட்டி வைப்பிருக்கலாம், பாராட்ட வேண்டும். அவர் ஏனோ தான் இவ்வளவு சுவையோட அப்படி கும்பல் வருது அழுது போகுது, யாரும் தன்னை கண்டுகொள்ளவில்லை, அங்கே நீட்டிருக்காரு. அடியில் அவரிடம் சென்று கைகளை பாராட்டி உங்களுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன், இன்னும் சிறப்பாக நீங்கள் இவற்றையெல்லாம் தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றேன். பாராட்ட தெரியவில்லை என்றால் மனிதனே இல்லை, பரிந்துரை ஞானம் சொல்லும் ஞானம் இல்லை. தயவுசெய்து எந்த விஷயத்தையும் எவர் நன்றாக செய்திருந்தாலும் வேறுபாடு வாராமல் ஒரு வார்த்தை திருமலை சொல்வாள் எதுவும் இல்லாத ஒரு வாய்ச்சொல் அறிவு ஒட்ட கொடுக்கறதுக்கு வாய்ச்சொல் உண்மையா சந்தோஷம் நல்லா இருக்கு, குட், ஓகே, வெரி குட், பெஸ்ட், அருமை 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 என்று பாராட்டி பாருங்கள். அவர் உள்ளம் மகிழும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழும், அதுதான் இறைவன் எதிர்பார்க்கும் பரந்துரை ஞானம். நன்றி. கே.எஸ். இளமதி, வணக்கம்.